ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹரி கிருஷ்ண கேமிங் ப்ரோஸ். தான் நான் மிகுந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகணும், நான் வந்து ஹேக்கரா அதுதான் பார்க்க போகிறோம். என்னன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த மேட்ச்சில், சரியான சம்பவம் அப்படி சொல்லணும்னா வேறு லெவலான சம்பவம், அது நீங்களே பார்த்து ரசிங்க. இந்த அந்த இதை சம்பவம் பார்க்கும்போது நான் வந்து ஹேக்கராகிட்டேன், என்னால் முடியல. ஆனால் அது வந்து சரியான ஒரு காமெடி நெட்லாகு, அவ்வளோதான். பாருங்க பாருங்க பாருங்க, இதுதான் இதுதான் அது வந்து ஒரு நெட்லேக்கு. ஏடா இது யாருக்குமே வந்தது இல்லையா, எல்லாத்துக்குமே வரும் அப்படிங்கிறீங்க, தெரியும் தெரியும். இல்லை சும்மா சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோதான். மெசேஜ் வந்தது அதுதான், டிக் டிக் அப்படின்னு சத்தம் வந்துது. என்னடா ஆயிவேன், ஓடாடே ஓடு மண்டே அளவே. ஏ நாங்களாம் சிங்கிள் பசங்கடி, எங்கடி இருக்கியா? ஐயோ நான் ஆக்கர்னு வர யாரோ ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க, ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, அடித்ததை பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவானா? ஏ சிங்கிள் பசங்கிட்டே ஐயோ டேமேஜ் கொடுத்துட்டா ஓடுறா ஓடுறா. ஐயோ போச்சு, ம் என்ன ஐயோ சிங்கப்பெண்ணே அப்படின்ட்டு இது பண்ணிட்டா. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு எதுக்கு கேட்க, ஏன்டா இது சத்திய சோதனை மண்டேல விடா. அப்படிதான்டா அப்படிதான்டா, என்ன இதுதா சிங்கப்பெண்ணேன்னு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டா, அந்த விக்கி தான் இருக்கான், அடிச்சிடக்கூடாது. இவனும் எம்ஃபைனல்டா, என்னடா இந்த எம்ஃபைனல் அப்படி இருக்குது, எவனும் ஹெட்ஷாட்டும் அடிக்க மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே ஓகே அட்ராடே அட்ராடே டேய் டேய் பாட்டு பயலே, அடுத்த மேட்ச் பார்க்கணுண்டா டேய். என்ன எல்லோரும் பாட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், இந்த மேட்ச்சை பார்க்கலாம்டா. எட்ரா எட்ரா டசரியில் என்னத்தை எடுப்பேன் நான், 4-1 கரெக்டு அதுதான் எடுப்பேன், எப்பவுமே அதுதானே எடுப்பேன் அதுதான். என்னடா இன்றைக்கி மட்டும் என்ன வித்தியாசமாக எடுக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா எவனும் நிற்க கூட முடியாது, நான் எச்சாட்டாக தூக்குவேன்டா. டடன் டன் டடன் டன் 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 போடடே போடா போடு போடு தொடு தேகிட தேகிட போடு தேகிட போடே போடு போடு. ம் ஏன் அது இந்த சமத்து நீங்களே பார்த்துப்பீங்க, அங்கே நின்று இருந்தேன் எப்படி அடித்தான் அவனும், அங்கே எதில் டீமில் எதிலோ யாரோ ஹேக்கர் இவன் தான் நினைக்கிறேன். எப்படி அடித்தான் அங்கே நான் இது நின்று இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், எப்படி அடித்தானே தெரில. சரி பரவாயில்ல பரவாயில்ல, நிக்கி எந்த லூஸ் பிளேயில் பார்க்கணும், லூஸ் பிளேயில் சரி பார்க்கலாம். நம்ம தான் அந்த இவனை கூப்பிட்டோம், வேறு என்ன? ஓ அவன் பேர் வர மாட்டேங்குதே, ஓபி இல்லை அவன் இல்லை, அவனை கூப்பிடல நம்ம வந்து அவன் பேர் மட்டும் மறந்து போச்சு, வராது. சரி பார்த்து சொல்லலாம். ஏ எம்டனர்ரா வேணாம் வேணாம், எம்டன் வேணாம், தாம்சன் இருக்கலாம். என்னையா எம்டனர்ரா நினச்சேன், அதுதான் நினச்சேன். சிஎம் லாஸ்ட்டாக ஒருத்தர் இருக்கான் அவன் தான் சிஎம்மோட. என்னடா நாட்டு சிஎம்லாம் விளாட்ற அப்படின்னு கேட்பீங்க, நாட்டு சிஎம்லாம் இல்லை அவர்லாம் இல்லை, நம்ம லாஸ்டாக சிஎம்னு முடியும் அவர் தான். சிஎம்னா சிஎம்னு நினச்சிடாதீங்க, சும்மா சொன்னேன், சிஎம்லாம் இல்லை, லாஸ்ட்டாக முடிகிற லெட்டர் தான். ஓகே ஓகே, அல்தி புட்டி புயாட்டி நல்லா ஒரு பாட்டு நினச்சிட்டீங்க, பாருங்கடா இப்போ என்ன மட்டும் ஆட்டிக்கிறேன்னு. என்கிட்ட நான் ஹெட்ஷாட் கற்றுக்கிட்டேன்ல என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து, ஐயோ வெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாம். சரி பரவாயில்ல சொல்லிட்டேன். ஆ டே ஹீமா பப்பி பப்பிசா ஹீமா பப்பி பப்பிசா, என்னடா பக்கி கேமிங்கை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு நினச்சிருப்பீங்க. நோன் நோன் நோன், சும்மா பாட்டு பண்ணேன், நல்லாயிருக்கும் அவர் பாட்டு தான், அவரோட பிக் ஃபேன். என்னடா நீ ஏன் யூடியூபராக இருந்துட்டு அவரோட பிக் ஃபேனுங்கிறீங்க, சும்மா இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிக்கிறோம் அதுதான். அட்ராடே அவர் ஒரு பாட்டு பாடுவார்ல, என்ன அதாவது கும்பலாக சுற்றுவோம் நாங்கள் ஃப்ரீ ஃபயர் எனக்கு கற்றுவோம், அது வந்து அவர் பாடுன்னு எனக்கு தெரியாது, அதை நானே தான் பாடினேன், அதை நான் யதார்த்தமாக பாடுவேன்.
இதை எதாவது கண்டுபிடிக்கணுண்டா ஒரு பாட்டு நான் எதார்த்தமாக பண்ணேன். இந்த கும்பலால் சுற்றுவோம் நாங்கள் ஃப்ரீ ஃபயர் என்ன கத்துவோம் கத்துறேன்னு கேட்டால் அவங்க வாயிலையே குத்துவோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம் எங்களை பார்த்த தமிழன் இல்லை கெளி விழுந்துடும். அப்புறம் கரெக்டாகவும் கூட விழுந்துடும். இப்போ புது கேரக்டரு பேர் என்ன ஸ்னோவெல்லாம் கூட விழுந்துடும். ஸ்னோவெல்லாம் நான் சொல்லலை பேர் என்ன ஐயோ பேர் வரமாது சேரம் பரவாயில்ல ஏதோ ஒருத்தன் இப்போ தான் புதுசாக ஒருத்தி வந்தா. முதல் நான் பாடும்போது க்ளூன்னு தான் சொல்லுவேன். க்ளூ வந்துட்டா அப்படின்னு க்ளூ விழுந்துட்டா அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து அவரும் ஒரு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சினா அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சினா எனக்கு நல்லா தெரியாது. ஆனால் நான் எதார்ச்சியமாக அன்னைக்கு ஒரு நாள் நான் ஊருக்கு போகும்போது நான் கண்டுபிடிச்சேன். இந்த நானேன்னு இல்லை என் ஃப்ரெண்டு பாதி எடுத்து விட்டான். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கண்டுபிடிச்சோம். ம் அதுதான் ஃப்ரீ ஃபயர்னு ஏதாவது ஒரு பாட்டு ரெடி பண்ணுண்டா அப்படின்னு நான் அவன் சேர்றான்னு ஏதாவது ஒரு பாட்டு சேமாக இருக்குமாட்டு பாடணும் வந்துடுச்சு. இது அழுத்தி புட்டி நையா ஏ நான் வாட்டு தனியாக போய் அடிச்சிருப்பேன் என்னடா பாட்டு போட அழுத்தி புட்டி சரி போடே போடப்படுறடே போடே காய்ஸ் நான் ஒன்று முக்கியமாக சொல்லணும். ஒரு ஹேக்கர் இன் மை மேட்ச் அந்த வீடியோவை நான் கூடிய சீக்கிரத்திலே போடுவேன். ஏன்னா நிறைய வீடியோ இன்னும் போடல ஆரம்பிக்கல. ஏன்னா ஒரு நான் நிறைய வேலை வெளியூருக்கு போயிட்டோம் வெளியூர் அங்கே போயிட்டோம் கொஞ்சம் ஒரு வருஷம் ஒரு வருஷங்கிறேன் பாருங்களா 4 மாதம் அங்கேயே இருந்துட்டோம். அங்கே இருந்ததுக்கப்புறம் வந்து இப்போ தான் நேற்று நைட்டு வந்தோம். நேற்று இல்லை முந்தா நேற்று நைட்டு வந்தோம். அப்போ தான் அப்புறம்தான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2.5 மாதமாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். 2.5 மாதம் தான் நினைக்கிறேன். 2.5 மாதம் வீடியோ சுத்தமாக போடல வயசு தான். உங்களுக்கு இப்போ ஒரு பாட்டு போடலான்னு நினச்சா இதை பாடியே போர் அடியுது போர் அடிக்கிறா அதாவது ஒரு பாட்டு போடுறா பேசி நினைன்னு பேசிகிட்ருக்கே இருக்காத ஒரு பாட்டு போடும்பீங்க. ஒரு பாட்டு உங்களுக்காக போடுறேன். ஓகே ஓகே கேஸ் பாட்டு போடலான்ட்ருக்கேன். பாட்டுனா 5 4 3 2 1 சொல்லுவேன். 5 4 3 2 1 கோ. வெற்றிகரமாக போய் முடிச்சிச்சு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க பிளாக் பண்ணுங்கள். ஓகே பை பை சி யூ பேக் பை பை.